நடைபெறுவதே இல்லை. ஆண்டவர் எவைகளை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த விரும்புகிறாரோ அவைகளை தன் வாழ்விலே செய்யும்படிக்கு தேவனை அனுமதிக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான். பல சமயங்களிலே நாம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சில காரியங்களை நமது வாழ்க்கையில் செயல்படுத்த விரும்பினாலும் நாம் என்ன செய்வதில்லை அப்படின்னா அனுமதிப்பதில்லை. அவர் ஆண்டவர் தான், தேவாதி தேவன் தான், சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். ஆனாலும் அவர் நம்மை தன்னுடைய காரியங்களுக்காக நம்மை அவர் கட்டாயப்படுத்துவது இல்லை. அவர் நமக்கு சொல்லுவார், ஆலோசனைகளை சொல்லுவார், யோசனைகளை சொல்லுவார், அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவார். ஆனால் அவர் அதை என்ன செய்வதில்லை, எந்த ஒரு மனுஷனிடத்திலும் தன் காரியங்களை வலிய அவர் திணிக்கிற ஒரு தேவன். ஆண்டவருடைய காரியங்களை குறித்து நாம் ஏற்கனவே அறிந்த பிரகாரம் அவர் இந்த பூமிக்கு வந்து மாம்சத்தில் பிறந்து நம்மில் ஒருவரை போல ஆகி என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் நம்மை போல அவர் அநேக துன்பங்களினுடைய வேதனைகளினுடைய பாடுகளினுடைய அவர் கடந்து போய் நம் அனைவருடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க. இந்த சுருக்கமாக சொல்லப்படல அந்த மரணம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, நம்மிடத்திலே அவர் வந்து நமக்காக அவர் என்ன ஆனார் அப்படின்னா மரித்தார். நியாயமாக பார்த்தால் நாம் ஒவ்வொருவரும் நடப்பித்த காரியங்களின் நிமித்தம் அந்த மரணத்தை யார் சந்தித்திருக்க வேண்டும் அப்படின்னா நாம தான் சந்தித்திருக்கணும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் இடத்திற்கு வந்து நம்மை மரிக்க விடாமல் தடுத்து நம்மேல் வந்த அல்லது வரவிருந்த மரணத்தை அவர் என்ன செய்தார் அப்படின்னா ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம வந்து பார்க்கிறோம். நம்மிடத்தில் வந்து நமது மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவர் மரித்ததினாலே எனக்கு என்ன பிரயோஜனம் என்றால், அவர் மரித்ததினாலே தான் எனக்கு ஜீவன் கிடைத்தது. அவர் மாத்திரம் மரிக்கவில்லை என்றால் நான் செய்த பாவங்களுக்கு இந்நேரம் நானே இந்த உலகத்தில் என்ன ஆகியிருப்பேன், தண்டிக்கப்பட்டிருப்பேன். அந்த தண்டனை ஒருவேளை எனக்கு மரணத்தை கொண்டு வந்திருக்கலாம், அந்த தண்டனை மனிதர்களிடமிருந்து ஒருவேளை என்னை பிரித்து போட்டிருக்கலாம், அல்லது அந்த தண்டனை ஒருவேளை என்னை ஒரு வனாந்தர பாதையில் கூட கொண்டு போய் நிறுத்தி இருக்கலாம். அப்படிப்பட்ட எந்த ஒரு சிரமங்களையும் அல்லது இன்னும் சொல்ல போனால் பாவம் செய்தது நான், தண்டிக்கப்பட வேண்டியது நான், ஆனால் பாவத்தை மாத்திரம் நான் செய்து தண்டனையை அவர் என்ன செய்தார் அப்படின்னா ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேவன் என்றும் அவரே என் மீட்பர் என்றும் அவரே என்னுடைய ரட்சகர் என்று நாம சொல்கிறோம். எந்த ஒரு மனுஷனும் பிற மனிதர்களுக்காக தன்னை தண்டித்துக் கொள்வதற்கு ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் நாம் செய்த அத்தனை பாவங்களை நிமித்தம் அவர் அந்த தண்டனைக்கு தன்னை வந்து என்ன பண்ணினார் அப்படின்னா ஏற்றுக்கொண்டார். இன்னும் சொல்ல போனால் அங்க வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச், என்ன எக்ஸ்சேஞ்ச், பழசை கொடுத்துட்டு ஒரு புதுசை வாங்குகிறது போல, ஒரு பொருளை கொடுத்து விட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல இன்னொரு பொருள் வாங்குவது போல ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா அவருடைய வாழ்வை நமக்கு கொடுத்து நமக்கு வரவிருந்த தண்டனையை அவர் என்ன செய்தார் அப்படின்னா அவர் தன் சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றின அந்த பலியை நாம் ஒரு சாதாரணமாக அதை நாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒருபோது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதன் நிமித்தமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு வரவிருந்த தண்டனையை அவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். நான் மறித்திருக்க வேண்டும், ஆனால் என்னை ஜீவனோடு வைப்பதற்காக அவர் அந்த மரணத்தை என்ன செய்தார் அப்படின்னா ஏற்றுக்கொண்டார். அப்ப எந்த அளவிற்கு அவர் என்னில் அன்பு வைத்தார், நான் பரிசுத்தவான் என்பதற்காக அல்ல, நான் நன்மைகளை செய்கிறவன் என்பதற்காக அல்ல, நான் நல்ல காரியங்களை சிந்தித்து செயல்படுகிறவன் என்பதற்காக அல்ல, என்னிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்பதற்காக அவர் எனக்காக பலியாகவில்லை. மாறாக இந்த உலகத்தில் எவ்வளவு பாவங்களை சம்பாதிக்க முடியுமோ, எவ்வளவுக்கு தீமையான வழிகளிலே நாம் நடக்க முடியுமோ, எவ்வளவுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களிலே நாம் செய்து கொண்டிருந்தோமோ, அந்த நிலையில் அவர் என்னை என்ன செய்தார் அப்படின்னா அன்பு செய்தார். அப்போ நான் ஒரு தீமையான ஒரு மனுஷனாய், தீங்கு செய்கிற மனுஷனாய், கொல்லாத வழிகளிலே நடக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்ட போது அவர் என்ன செய்தார் அப்படின்னு அன்பு செய்தார். அப்ப
நான் இருந்த நிலைமையில் ஒருவேளை தாய் தகப்பன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்னை என்ன செய்திருக்க கூடும் அப்படின்னா வெறுத்திருக்க கூடும். காரணம், என் சிந்தனைகள் அப்படி இருந்தது, என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அப்படி இருந்தது, என்னுடைய கிரியைகள் அப்படி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் வெறுக்கும்படியான அநேக காரியங்கள் என்னிடத்தில் இருந்தது. ஆனால் மனிதர்களைப் போல இயேசு என்னை என்ன செய்யவில்லை, வெறுக்கவில்லை. அதனாலதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. மனிதர்கள் வெறுக்கும்படியான அநேக காரியங்கள் என்னிடத்தில் இருந்தது. என் அருகிலே வருவதற்கு பயந்த மனிதர்கள் உண்டு, என்னை வெறுத்து பேசின சொந்த பந்தங்கள் உண்டு. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் ஒரு காலகட்டத்தில் என்னை நானே என்ன செய்தேன், வெறுத்தேன். என்னை எனக்கே பிடிக்கவில்லை, என் வாழ்வு எனக்கே பிடிக்கவில்லை, நான் நடந்து கொண்டிருக்கிற விதம் எனக்கே பிடிக்கவில்லை, என்னை சூழ இருக்கிற மனிதர்களுக்கும் அது வந்து பிடிக்கவில்லை என்கிற போது, அந்த நிலையில் என்னை நானே நேசிக்காத போது என் கர்த்தர் என்னை என்ன செய்தார் அப்படின்னா நேசித்தார். இல்லையா? ஏன் ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்ததற்காக ஆண்டவர் உங்களிடத்தில் வரவில்லை. நீங்கள் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நிலை, கைவிடப்பட்ட ஒரு நிலை, எல்லாராலும் நீங்கள் வந்து உங்களை எவ்வளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உங்கள் வாழ்வு தள்ளப்பட்ட போது, அந்த நிலையில் மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் தேவாதி தேவன் என்னை என்ன செய்தார் அப்படின்னா தேடி வந்தார். அதனாலதான் இன்றைக்கும் நீங்களும் நானும் யாரை ஆராதனை செய்கிறோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்கிறோம். மனிதர்கள் வந்து நீ உயிரோடு இருப்பதை விட நீ செத்து போவது நல்லது. ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில் தாய் தகப்பனே சொல்லியிருக்க கூடும், உன்னை பெற்று எடுத்ததற்கு நான் பெறாமல் இருந்திருந்தால் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பேன், உன்னை போல ஒரு மகன், உன்னை போல ஒரு மகள் என் வயிற்றில் பிறந்ததற்காக நான் வெட்கப்படுகிறேன் அப்படி கூட நம்ம குடும்பத்தார் வந்து சொல்லி இருக்க கூடும். உன்னை அண்ணன் என்று சொல்வதற்கு, உன்னை தம்பி என்று சொல்வதற்கு, உன்னை என்னுடைய மாமா என்று சொல்வதற்கு, பெரியப்பா சித்தப்பா என்று சொல்வதற்கு நான் வெட்டப்படுகிறேன் என்று கூட சொந்த பந்தங்கள் சொல்லியிருக்க கூடும். ஆனால் நம்மை மகனே என்று அழைப்பதற்கு கர்த்தர் ஒருபோதும் வெட்டப்படவில்லை. அப்ப எல்லாரும் கைவிடப்பட்ட அந்த நிலையில் தேவன் நம்ம என்ன பண்ணினார் அப்படின்னா தேடி வந்தார், ஆட்சி தீர்த்தினார். இன்றைக்கு என்னாலும் என் வாழ்வில் எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னை சூழ்ந்திருக்கிற மனிதர்களினாலும் என் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இதுவரை நான் என் கண்களினால் காணாத அந்த தேவனை நான் விசுவாசிப்பதனாலே தான் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன வந்திருக்கிறது அப்படின்னா ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. நிச்சயமாய் ஆண்டவர் என்னை கை தூக்குவார், நிச்சயமாய் தேவன் என்னை உயர்த்துவார். என்னால் என்னை இந்த நிலைமைக்கு மேல் உயர்த்த முடிவதில்லை, என்னால் என்னை இந்த நிலைமைக்கு மேல் என் சொந்த பந்தங்களும் உயர்த்த முடிவதில்லை. ஆனால் ஆண்டவர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே நம்மளுடைய எல்லாரையும் அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவர் உயர்த்த முடியும். அந்த வல்ல தேவனை தான் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆராதனை செய்கிறோம். அப்ப இந்த ஈஸ்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அது அந்த வார்த்தை வந்து ஒருவேளை வேதாகமத்திலே அதற்கு நமக்கு என்ன இல்லை அப்படின்னா சரியான ஆதாரங்கள், இதை வந்து ஒரு ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லுவதை விட உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லுவதுதான் மிக மிக பொருத்தமான ஒரு காரணம். ஏன்னா கடந்த வருடத்திலே ஈஸ்டர் செய்தியிலே நான் உங்களுக்கு அந்த ஈஸ்டர் என்கிற அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது என்று நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து ஒரு வேறு விதமான ஒரு ஸ்டோரி. எனவே இதை ஈஸ்டர் என்று சொல்வதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டே ஆஃப் ரெசரக்ஷன், இது வந்து ஆண்டவருடைய உயிர் தெழுந்த நாள் என்று நம்ம வந்து சொல்லுவது தான் நமக்கு மிகச்சிறந்த ஒரு காரியமாய் இருக்கும். அப்ப ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு பிரத்யேக காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். என்ன காரியம் அப்படின்னா அது வந்து ஒரு உயிர் தெழுந்த ஒரு காரியமாய் இருக்கிறபடியினாலே நமக்குள் தேவன் இந்த உயிர் தெழுந்த நாளின் மூலமாக ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா ஒரு நாளில் நானும் மரிப்பேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல் நானும் என்ன ஆவேன் அப்படின்னா உயிர் தெழுவேன். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது, அப்ப நான் தானாக அப்படி உயிர் தெழுந்து வருவேனா அப்படின்னா பிதாவின் வல்லமையான ஆவி இயேசுவை என்ன செய்தது அப்படின்னா உயிர்ப்பித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அந்த பிதாவினுடைய வல்லமையான ஆவி என்னை என்ன செய்யும் அப்படின்னா மரித்தாலும் ஒரு நாளிலே நானும் என்ன ஆவேன் அப்படின்னா உயிர் தெழுவேன். அதனாலதான் இந்த உலகத்துல எல்லாருக்கும் மரணத்தை குறித்து என்ன இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனா மரணத்தை குறித்து பேசும்போது
சிரிக்க முடியும் என்றால் அது கிறிஸ்தவ கூட்டம் மாத்திரம்தான். அவர் மரணத்தை குறித்து பேசும்போது சந்தோஷமாய் அதை ஒரு மகிழ்ச்சியோடு கூட பேச முடியும் அப்படின்னா, அப்ப வேறு எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்கிறது? மரணம் அப்படின்னாலே ஐயோ ஏன் சாப பத்தி பேசுற, ஏன் மரணத்தை பத்தி பேசுற, ஓடி வந்து நமது வாயை என்ன செய்வார்கள் அப்படின்னா அப்படியே மூடுவார்கள். ஐயோ மரணத்தை பத்தி சொல்லாத, சாப பத்தி பேசாத, ஏன் இப்படி அபசகனமாய் பேசுகிறாய் அப்படின்னு. உலகத்திற்கு சாவு என்பது அபசகனம், நமக்கு சாவு என்பது நல்ல சகனம். யாருக்கு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு சாவு என்பது என்னது? அது நமக்கு ஆதாயம் அப்படின்னு பைபிள் சொல்லு. சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு பைபிள் சொல்லு. ஆனா உலகத்து மனிதர்கள் அந்த சாவை எப்படி பார்க்கிறார்கள்? ஐயோ அபசங்கனமா பேசாத, எப்ப பார்த்தாலும் சாவு சாவுன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா மணிக்கணக்கா மைக்கில மரணத்தை குறித்து பேசுற ஒரே கோஷ்டி யாரு அப்படின்னா அது கிறிஸ்தவ கோஷ்டி தான். ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் அந்த மரணத்தின் மூலமாகத்தான் நித்திய ஜீவனுக்குள் நீங்கள் நான் என்ன பண்ண போறோம், பிரவேசிக்க போறோம். மரணத்தின் மூலமாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு யுக யுகங்களுக்கு நாம வந்து என்ன பண்ண போறோம், இருக்க போறோம். அந்த மரணத்தை நான் கடக்காவிட்டால் பரலோகத்திற்கு நான் பிரவேசிப்பது கூடாத ஒரு காரியம். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திற்கு மரணம் என்பது முடிவு, நம்மை பொறுத்தவரை மரணம் என்பது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கான ஒரு திறப்பின் வாசல். அல்லேலூயா. எனவே அந்த திறப்பின் வாசலாகிய மரணத்தை குறித்து நீங்களும் நானும் ஒரு நாளே என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஆதி திருச்சபையிலே இயேசு கிறிஸ்து மரித்து அதன் பின்பு அவர் பரலோகத்திற்கு ஏறி போன பின்பு பரிசுத்த ஆவியினால் சீடர்கள் நிரப்பப்பட்ட பின்பு அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் ஒரே ஒரு காரியத்தை தான் மிக பிரதானமாய் பேசினார்கள். அது எது அப்படின்னா சிலுவையை பற்றின உபதேசமா அல்லது உயிர் தழுந்த தேவனை பற்றின உபதேசமா அப்படின்னா, நீங்கள் வந்து சீடர்கள் அப்போஸ்தலர்கள் பணியாற்றிய விதங்களை நீங்கள் பார்க்கும் போது அங்கே வேதத்தில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு மகத்தான உண்மை என்னவென்றால் சிலுவையை விட உயிர் தழுந்த இயேசுவை பற்றி தான் அவர்கள் அதிகமா என்ன செய்தார்கள் அப்படின்னா பிரசங்கித்தார்கள். அப்போ அந்த ஏர்லி சர்ச் ஹிஸ்டரி ஆதிகால திருச்சபையின் வரலாறை எடுத்து பார்க்கும் போது அங்கே சிலுவை அதிகமாய் பேசப்படவில்லை. காரணம் என்னவென்றால் அங்கே அந்த சிலுவை மரணம் என்பது அந்த ஆதி காலங்களிலே ரோமர்களால் அது மிக சர்வ சாதாரணமாக நிறைவேற்றப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு மரண தண்டனை. எனவே அந்த கொடுமையான மரண தண்டனை அப்ப அங்கே சிலுவையிலே அறையப்பட்ட போது அவன் ஏதோ ஒரு தவறு செய்திருப்பான், அதனால் அவன் எங்கே அறையப்பட்டான், சிலுவையில் அறையப்பட்டான். அவன் ஒரு கொடூரமான மனுஷனாக இருந்திருக்க வேண்டும், அதனால் அவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அல்லது ரோம சாம்ராஜ்யத்தை அவன் என்ன செய்திருக்க வேண்டும், எதிர்த்து நின்றவனாய் இருக்க வேண்டும், அதனால் அவன் வந்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும். இப்படி சர்வ சாதாரணமாக சிலுவை மரணம் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா பேசப்பட்டது. ஆனால் அந்த சிலுவை மரணங்கள் நிறைவேறி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் உயிர்ந்தெழுந்ததாக சிலுவையில் அறையப்பட்ட ஒருவன் மரணத்தை சந்திக்காமல் என்ன பண்ண முடியாது, அவன் வாழ்வு முடியவே முடியாது. சிலுவையில் அறையப்பட்டு மீண்டும் கீழே இறக்கப்பட்டு உயிரோடு இருக்கிறவன் என்று ஒருவனையும் என்ன பண்ண முடியாது அந்த காலத்தில் சொல்ல முடியாது. எனவே பல்வேறு குற்றப்பழிகளுக்காக சிலுவையில் அறையப்பட்ட காலகட்டத்தில் இயேசுவும் என்ன செய்யப்பட்டார் அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்டார். எனவே அந்த ஆதிகால திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் இயேசுவினுடைய பணிகளை செய்வதற்கு முன் வந்த காலங்களிலே அங்கே அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்வது மக்கள் மத்தியிலே அது எப்படி இருந்தது அப்படின்னா சாதாரணமாய் அது எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போது இருந்தது. எனவேதான் ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் சிலுவையை மரணத்தை குறித்து அதிகமாய் பேசாமல் எதை குறித்து அவர்கள் அதிகமாய் பேசினார்கள் அப்படின்னா உயிர்கள். எத்தனையோ சிலுவை மரணங்களை நீங்களும் தானே பார்த்திருப்பீர்கள். எருசலேம் குடி மக்களே, எத்தனையோ சிலுவை மரணங்களை நீங்களும் பார்த்திருப்பீர்களே. யூதையா தேசத்து பிள்ளைகளை எத்தனையோ சிலுவை மரணங்களை பார்த்திருப்பீர்கள். யூதர்களை எத்தனையோ சிலுவை மரணங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த சிலுவை மரணத்தினுடைய கடந்து போன ஒருவன் உயிர் தெழுந்து வந்தான் என்று நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா? அப்ப அங்கே அதிகமாய் மையப்படுத்தி பேசின காரியம் எதுவாக இருந்தது? ஏர்லி சர்ச். அந்த ஏர்லி சர்ச் ஆதிகால திருச்சபைகளே எது அதிகமாய் பேசப்பட்டது அப்படின்னா உயிர் தெழுந்த ஒரு காரியம் தான் அங்கே என்ன செய்யப்பட்டது அப்படின்னா பேசப்பட்டது. அப்போ சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கும் போது
அங்கே வந்து எது வந்து what was the focal point, அங்கே எது முக்கியத்துவமான ஒரு பாயிண்டாக இருந்தது அப்படின்னா, அங்கே சிலுவை அதிகமாய் பேசப்படவில்லை, மாறாக எது அதிகமாய் பேசப்பட்டது அப்படின்னா, உயிர்த்தெழுந்த காரியம் தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அதிகமாய் அங்கே வந்து பேசப்பட்டது என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனால் காலப்போக்கில் early teaching about resurrection, contemporary teaching about the cross, அப்ப காலப்போக்கில் வர 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 என்ன ஆயிற்று அப்படின்னா, உயிர்த்தெழுதலை மையப்படுத்தி ஆரம்பித்த துவக்க கால ஊழியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் அது மாறி கடைசியில இப்ப காண்டம்பரரி இந்த மாடர்ன் டேஸ்ல வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உண்மையிலே சொல்ற நீங்களும் நானும் கூட யாரும் உயிர்த்தெழுதலை பற்றி அதிகமாய் நாம பேசுவதில்லை. ஆனால் எதை குறித்து அதிகமாய் பேசுவோம்? சிலுவையை பற்றி பேசுவோம். புரியுதா? அப்ப துவக்க கால திருச்சபை எதை அதிகமாய் பேசினது? உயிர்த்தெழுதலை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் சர்ச்சஸ் இந்த காலத்து சபைகள் உயிர்த்தெழுதலை பற்றி அதிகமாய் என்ன செய்வதில்லை, வந்து பேசுவதில்லை. மாறாக எதை குறித்தே நம்ம அதிகமாய் வந்து பேசுகிறோம் அப்படின்னா, சிலுவையை குறித்து அதிகமாய் பேசுகிறோம். எனவே டீச்சிங் ஸ்டைலும் என்ன இருக்கு அப்படின்னா மாறி இருக்கு. அப்போ எது அதிக முக்கியம் என்றால், வேதத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் எதை முக்கியத்துவப்படுத்தி ஊழியத்தை பேசினார்கள் அப்படின்னா உயிர்த்தெழுதலை குறித்து. ஆனா இந்த காலத்து ஊழியங்கள் அதிகமாய் நம்ம எதை குறித்து பேசுகிறோம்? இப்ப நீங்களே யோசித்து பாருங்க, நம்ம சபையிலே கூட அநேக பிரசங்கங்கள் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க, அதுல வந்து உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம அதிகமாய் நம்ம வந்து பேசுவதில்லை. ஆனா அதிகமா நம்ம எதை குறித்து பேசி இருக்கிறோம் அப்படின்னா, சிலுவையை குறித்து பேசியிருக்கிறோம், பாடுகளை குறித்து பேசியிருக்கிறோம், அவர்கள் பட்ட அந்த வேதனைகளை குறித்து பேசியிருக்கிறோம், அவர் ரத்தம் சிந்தினதை குறித்து நம்ம வந்து பேசியிருக்கிறோம், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை குறித்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பேசியிருக்கிறோம். ஆனா வேதாகமத்தின் படி உண்மையிலேயே நம்ம அதிகமாக நினைவு கூற வேண்டியது எது அப்படின்னா, என்ன, சிலுவையில் மரித்த இயேசு, அது என்னுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது, அங்கே மீட்க, பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட்டேன், ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமையிலே தான் எனக்கு அந்த ரட்சிப்பு இருக்கு. அப்ப நாம வந்து இந்த காலத்துல எதை குறித்து அதிகமாய் வந்து பேசுவதில், ஒரு நம்ம சபையில ரட்சிப்பை குறித்து அதிகமாய் பேசுகிறோம், ஆனா உலகத்துல இருக்கிற சபைகளிலே ரட்சிப்பை குறித்து அதிகமாய் அவர்கள் என்ன செய்வதில்லை அப்படின்னா வந்து பேசுவதில்லை. மாறாக திரும்ப திரும்ப சிலுவையும் அதனுடைய பாடுகளையும் அதை குறித்து தான் அவர்கள் வந்து என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா பேசுகிறார்கள். 40 நாட்கள் தவக்காலம் என்று பிரதான சபைகள் எல்லாம் கொண்டாடி இருக்கிறது. இந்த 40 நாட்களும் அவர்கள் சந்தோஷமா இருந்தார்களா, துக்கமுகமா இருந்தார்களா அப்படின்னா, ஒரு விதமான ஒரு செயற்கை துக்கத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா தங்களுக்கு ஒரு செயற்கை, கரெக்டா, இது ஆர்டிபிஷியல் இல்லையா, ஒரு ஆர்டிபிஷியல் சேட்னஸ், ஒரு செயற்கை துக்கத்தை தங்களுக்குள் வரவழைத்துக் கொண்டு 40 நாட்கள் அதே ஆட்கள் இன்னைக்கு போய் அவங்க முகத்தை போய் பாருங்க, என்ன இன்னைக்கு ஆடு வாங்கி வீட்டை கட்டி விட்டுருப்பாங்க, மற்ற கோழி வாங்கி இருப்பாங்க, என்ன 40 நாள்ல விட்டத இன்னைக்கு ஒரே நாள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா புடிச்சிடணும். 40 நாள் சாப்பிடாததெல்லாம் இன்னைக்கு ஒரே நாள்ல என்ன பண்ணிடணும், வந்து புடிச்சிடணும். இந்த வெள்ளிக்கிழமை கூட என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த கசப்புக்கீர அது இதெல்லாம் வச்சு அப்படி ரொம்ப ஒரு துக்கமா இயேசு வந்து எனக்காக என்ன பண்ணினார் அப்படின்னா, அவர் வந்து மறித்தார், அதனால இன்னைக்கு நான் வந்து பாவைக்காக தான் சாப்பிடணும், இன்னைக்கு நான் வந்து அகட்டிக்கிற தான் சாப்பிடணும், கசப்புக்கிற தான் சாப்பிடணும், இன்னைக்கு நான் கஞ்சி தான் நான் வந்து நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லு. அதனால தான் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், இந்த குட் ஃப்ரைடே உலகத்துல 3 டீம்கள் 3 விதத்திலே அதை என்ன செய்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஒரு டீம் இது வந்து ரொம்ப துக்க நாள், ஒரு டீம் வந்து இது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள், ஏன்னா என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இன்னொரு டீம் சொல்லுது இது வந்து ஜெயத்தின் நாள், அவர் மட்டும் சிலுவைக்கு போகலன்னா எனக்கு ஏது இந்த வாழ்வு, அதனால இது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் மை விக்டோரியஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி அங்க வந்து அப்படி 3 நிலைகளிலே கிறிஸ்தவ கூட்டங்கள் இன்னும் 2000 வருஷமா குட் ஃப்ரைடே 3 நிலைகளிலே கொண்டாடி வருகிறதை நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்கிறோம். இதுல சில சபைகள் இருக்கு, துக்கத்துக்கு துக்கம், நன்றிக்கு நன்றி, ஜெயத்துக்கு ஜெயம், 3 சேர்ந்து கலப்படமாய் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார். ஆனால் ஆதிகால திருச்சபையில அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அதன் பின்பு பவுல் எழுதின நிருபங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சிலுவையை குறித்த உபதேசங்களை விட, அவர் சிலுவையை பத்தி பேசவே இல்லை அப்படி நான் சொல்லல, அப்போஸ்தலர்கள் சிலுவையை குறித்த உபதேசங்களை விட உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையை குறித்து தான் அதிகமாய் அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் அப்படின்னா பிரசங்கம் செய்தார்கள் என்று சொல்லி நாம வந்து பார்க்கிறோம். எடுத்த வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 14 வசனம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை
இருக்கா? ஓகே. இங்க பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்ப துவக்க கால திருச்சபையிலே சிலுவை பற்றின உபதேசம் இருந்தது, ஆனால் அதை விட அதிகமாய் உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்த விசுவாசம் தான், அந்த பிரசங்கம் தான் அங்கே அதிகமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறார். இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால். அப்பனா என்ன இருந்தோம்? அவர் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, அவர் மரித்தது உண்மை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. ஆனால் அந்த மரித்தது மரித்ததோடு அப்படியே நின்று போயிருக்கும். அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை குறித்து பேச மாட்டோம்? இயேசுவை பற்றி நாம் என்ன பண்ண மாட்டோம்? பேச மாட்டோம். அப்போஸ்தலர்கள் கூட யாரை பற்றி பேசியிருக்க மாட்டார்கள், இயேசுவை குறித்து பேசியிருக்க மாட்டார்கள். அப்போ இந்த கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப துவக்க கால பிரசங்கம் எதை மையப்படுத்தியதாக இருந்தது அப்படின்னா, சிலுவையில் மறித்த இயேசுவை விட உயிர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி பேசுவதிலே தான் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்தார்கள் அப்படின்னா நிலை நிறுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்கே பவுல் வந்து சொல்லுகிறான், சிலுவையை பற்றியும் நான் பேசுகிறேன் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதை விட உயிர்த்தெழுதலை பற்றியும் நான் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது. உயிர்த்தெழுதலை பற்றி நான் பிரசங்கிக்கவில்லை என்றால் என் பிரசங்கம் விருதா. உயிர்த்தெழுதலை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் விசுவாசமும் விருதா. ஏன் அப்படின்னா, அவர் மரித்தார், எதற்காக மரித்தார் அப்படின்னு பவுல் சொல்ல காரியம் என்னன்னா, உயிர்த்தெழுவதற்காகவே அவர் மரித்தார். அல்லேலூயா. மரணத்திற்காக அவர் மரிக்கவில்லை, அவர் மரித்ததே எதனால் அப்படின்னா உயிர்த்தெழுதுகிறார். அப்ப என்னைக்குமே வந்து ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது முக்கியம், அதை விட ரிசல்ட் ரொம்ப முக்கியம். கரெக்டா? அப்ப சிலுவை மரணம் என்பது என்ன? ஒரு ப்ராசஸ், அந்த சிலுவையின் ஊடே சென்று உயிர்த்தெழுது. அப்ப சிலுவை மரணம் என்பது ப்ராசஸ் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் நிகழ்த்தப்பட்டதற்கான மூல காரணம் என்ன என்று பார்க்கும்போது அவர் உயிர்த்தெழ வேண்டும். அப்ப உயிர்த்தெழுதல் என்பது எழுது ரிசல்ட். ஏன் சிலுவைக்கு போனார்? உயிர்த்தெழுவதற்காக போனார். அப்ப உயிர்த்தெழவில்லை என்றால் அந்த ப்ராசஸ் வந்து அட்டர் ஃபெயிலியர் ஆயிடும். இன்னைக்கு அதை வந்து நீங்களும் நானும் விக்டரி, அது ஜெயம் அப்படின்னு நீங்களும் நானும் பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காங்க. அதனால தான் இங்க பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நீங்கள் இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள் என்று அவர் சிலுவை மரணத்தோடு அவர் வாழ்வு முடிந்திருக்குமே என்றால் அந்த இயேசுவை குறித்து நீங்களும் நானும் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று பவுல் சொல்லுகிறான். அதிலே 17வது வசனம் சொல்லுகிறேன், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ சிலுவையில் என்னுடைய விசுவாசம் தோன்றுகிறது. கரெக்டா? சிலுவையில் அவர் மரித்ததினால என் விசுவாசம் துவங்குகிறது. பரவாயில்லையே, என் பாவங்களுக்காக ஒருவர் என்ன ஆகிறார்? மரிக்கிறார். என் விசுவாசம் துவங்குகிறது. ஆனா உயிர்த்தெழவில்லை என்றால் அந்த விசுவாசம் அப்படியே அடங்கி போயிருக்கும். அப்ப அந்த விசுவாசம் எப்பொழுது எண்ணில் துவங்கின, சிலுவையின் நிமித்தம் எண்ணில் துவங்கின அந்த விசுவாசம் எப்பொழுது அது வந்து பரிபூரணப்படுகிறது அப்படின்னா, அவர் மாத்திரம் உயிர்த்தெழாமல் இருந்திருந்தார், என் விசுவாசம் இன்றைக்கு பரிபூரணமாய் இருக்கிறது என்று என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. அப்ப கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப சிலுவை மரணத்தோடு இயேசு எனக்காக பலியானார் அப்படின்னா இன்னமும் நீங்களும் நானும் எதுலதான் இருப்போம்? பாவத்துலதான் இருப்போம்னு பவுல் சொல்றான். அப்ப இன்னைக்கு பாவத்திற்கு நான் ஏன் விடுதலையாக்கப்பட்டேன் அப்படின்னா, மரித்தது உண்மை, அதே போல அவர் உயிர் தெழுந்ததும் உண்மை. நான் ஆராதனை செய்கிற தேவன் எனக்காக அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறபடி. அப்போ இன்றைக்கு அப்போ பவுல் போன்ற அந்த அப்போஸ்தலர்கள் அல்லது துவக்க கால அப்போஸ்தலர் ஊழியத்திலே எது பிரதானமாய் பேசப்பட்டது அப்படின்னா, சிலுவை மரணம் பேசப்பட்டது. அதை விட அதி முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, உயிர்த்தெழுதலுக்கு கொடுக்கப்பட்டது. இல்லனா பவுல் இந்த வார்த்தைகளை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து எழுந்தீரா விட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த உலகமே நம்மளை பார்த்து சொல்லும், செத்து போன இந்த ஒரு ஆணை தானே நீங்க என்ன பண்றீங்க, ஒரு செத்து போன நபரை தானே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தெய்வம்னு நீங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. செத்தவர் எப்படி தெய்வம் ஆவாரு? ஓகே, செத்து போன ஒரு நபர் உங்களுக்கு எப்படி தேவன் ஆவாரு? அவரே செத்து போயிட்டாரு, அவர் எப்படி உங்களுக்கு மீட்பர் ஆவார்? அவரே செத்து போயிட்டாரு, அவர் எப்படி
ரட்சகராய் இருக்க முடியும்? அவர் எங்கிருந்து வந்து உங்களை ரட்சிப்பார், எங்கிருந்து வந்து உங்களை மீட்பார்? இப்படி ஆயிரம் கேள்விகள் அந்த அம்மாய் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கண்களுக்கு முன்பதாக மறித்த அத்தனை பேருடைய கல்லறைகளும் எங்க இருக்கிறது? இங்கே இருக்கிறது. ஆனா இவருடைய ஒரு கல்லறை மாத்திரம்தான் திறந்து இருக்கிறது, அந்த ஒரு கல்லறை மாத்திரம்தான் காலியாக இருக்கிறது என்று வேதம் சொல்லியா. அப்ப இதற்கு வந்து இன்னைக்கு சரித்திர பூர்வமான எல்லா விதமான ஆதாரங்களும் இன்னைக்கு உலகம் முழுமையும் இன்னைக்கு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆதிகால திருச்சபையில் இயேசுவினுடைய பரலோக பிரவேசத்திற்கு பின்பு அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக எழுப்பி வந்த அப்போஸ்தலர்கள் எதை அதிகமாய் மையப்படுத்தி பேசினார்கள் என்று பார்க்கும் போது எதை மையப்படுத்தி பேசியிருக்கிறார்கள்? அவர்கள் உயிர் தடுதலை பற்றி பேசு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம், இங்கே பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இயேசு மாத்திரம் உயிர் தடவில்லை என்றால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவது பொய்யா போயிருக்கும். ஏன்னா இன்னமும் நீங்க எதிரதான் இருந்திருப்பீங்க, பாவங்களில் இருந்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு பாவம் வந்து இன்னைக்கு நம்ம செய்யும் போது மனசாட்சி என்ன பண்ணுது, குத்துது. நீ ஒரு கிறிஸ்தவன், இந்த பாவத்தை வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பாவம் செய்வதற்கு முன்பதாக நமது மனசாட்சி பேசுகிறது, அல்லது பாவம் செய்த பின்பாவது நீ ஒரு கிறிஸ்தவன், இப்படி ஒரு காரியத்தை நீ செய்திருக்க கூடாது. எனவே பாவத்தை தடுக்கிற ஆற்றலும் செய்த பாவத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஆற்றலும் சிலுவையை விட எதுல அதிகமா இருக்குன்னு பவுல் சொல்றாரு அப்படின்னா, உயிர்த்தெழுதல் இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த உயிர்த்தெழுதல் என்கிற சம்பவம் நடைபெறாமல் இருந்திருந்தால் உங்கள் விசுவாசம் இருக்காது. உங்களுடைய நீங்கள் இன்னமும் எதுலதான் இருப்பீங்க, பாவத்திலே தான் நீங்கள் வந்து இருப்பீர்கள் அப்படின்னு. அப்ப கிறிஸ்தவர்கள் இப்பொழுது பாவம் செய்கிறார்களே அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, அதான் நான் சொன்னேன், கான்டெம்பரரி டீச்சிங். இப்ப வந்து மாடர்ன் டேஸ்ல இந்த நவீன காலத்துல அந்த உயிர்த்தெழுதலை மையப்படுத்தி பேசப்பட்ட இந்த காரியங்கள் சபைகளினாலே ஜனங்களிடத்திலே மறைக்கப்பட்டு உயிர்த்தெழுந்ததை விட எது பிரதானப்படுத்தப்பட்டு வந்து இருக்கிறது அப்படின்னா, சிலுவை மரணம். அப்ப மரணம் 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 என்பதை குறித்து அதிகமாய் பேசுகிற சபைகள் எதை குறித்து அதிகமாய் பேசுவதில்லை அப்படின்னா, உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாய் என்ன செய்வதில்லை அப்படின்னா பேசுவதில்லை. அப்போஸ்தலர் 1 அதிகாரம், அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 15-16, அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடி இருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி ஆவியின் வாக்கினால் முன்னே முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அப்ப அவர் வந்து அந்த சிலுவையில அறையப்படுவதற்கு, நம்ம வந்து இப்ப சொல்றோம் யூதாஸ் இந்த 1000 தான் இருந்தாலும் இந்த பையன் நம்ம கூடவே இருந்துகிட்டே கடைசியில என்ன பண்ணிட்டான், நம்ம ஆளை காமிச்சு கொடுத்துட்டானே அப்படின்னு நீங்க யூதாஸை குற்றப்படுத்தினாலும், ஒரு விதத்தில் யூதாஸை குற்றப்படுத்தினாலும், அது தாவீதின் வாக்கின்படி அது அப்படித்தான், அது அப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது அது ஏற்கனவே தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியமாய் அது இருக்கிறது. அல்லேலூயா. இல்லையா? அப்ப அந்த சிலுவை மரணம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, அது முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. அடுத்த வசனம், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அப்புறம் மனிதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிட்டு. இதுல மாறுபட்ட கருத்துக்கள் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லையா? அவன் திரும்ப கொண்டு போய் அந்த ஏன்னா இயேசுவை சும்மா அப்படியே லேசா ஒரு 2 அடி அடிச்சுட்டு விட்டுருவாங்க அப்படின்னு அவன் யூதாஸ் நினைத்ததாகவும், அந்த 30 வெள்ளிக்காசுகளை அவன் மீண்டும் கொண்டு போய் பிரதான ஆசாரிய நாட்களை அவன் கொடுக்க போன போது அங்கே அவன் அதை வாங்க மறுத்ததினாலே அவன் அதை என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, அங்கேயே அதை அப்படியே எரிந்து விட்டு அவன் வந்து என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, தற்கொலை செய்து கொள்ளுகிறான் என்றும் வேத குறிப்புகள் இருக்கிறது. அந்த காசை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அதை எடுத்துக்கொள்ளாமல் அதை எடுத்து ஒரு நிலத்தை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வாங்குகிறார்கள். அது இன்று வரை என்னவென்று அழைக்கக்கூடிய ரத்தத்தின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது என்றும் வேதத்துல குறிப்புகள் இருக்கு. இங்க பேதுரு வந்து புதுசா வேற ஒரு ஸ்டோரி சொல்றான். பேதுரு என்ன சொல்றாரு, அவன் ஒரு நிலத்தை
சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் என்னாயிற்று அப்படின்னா சரிந்து போயிற்று அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுகிறார். அப்ப இந்த காரியத்தின்படி பார்க்கும் போது யூதாஸ் மனம் திரும்பவில்லை அல்லது மனஸ்தாபப்படவில்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்கே பேருந்து சொல்றார். ஆனா அங்க நமக்கு என்ன நம்ம கேள்விப்படுறோம், அவன் மனம் ரொம்ப வருத்தப்பட்டவன், இப்படி இயேசுவை கொண்டு சிலுவையில கொண்டு போய் அறைவார்கள் அப்படிங்கிறது யூதாஸே என்ன பண்ணல எதிர்பார்க்கல, அதனால அவன் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு அவனே என்ன பண்ண நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அப்ப இதுலயும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு கான்ட்ராடிக்ஷன் நம்ம அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, மார்க் 12:25 காலையில 9 மணிக்கு அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் பார்த்தவா இல்லையா, அதே போல யோவான் 17:24 பிரகாரம் அவர் வந்து என்ன ஆனாரா, அவர் வந்து மதியம் 12 மணிக்கு தான் சிலுவையில் வந்து அறையப்பட்டார். ஒரு கான்ட்ராடிக்ஷன் வந்து இருந்தது. அதே போல இதுலயும் நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா கான்ட்ராடிக்ஷன் இருக்கு. அப்ப இந்த வேத பகுதியை நீங்க அப்படியே வாசித்து பாத்தீங்கன்னா பேதர் வந்து எதை ரொம்ப மையப்படுத்துகிறார் அப்படின்னா, தாவீது சொன்னபடி யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில அவர் மரித்தது உண்மைதான், ஆனாலும் அவர் என்ன ஆயிட்டாரு உயிர்த்தெழுந்தார் என்று பேதர் வந்து அந்த வேத பகுதியை என்ன பண்ணுகிறான் அப்படின்னா அவன் வந்து முடிக்கிறான். அப்போ பேதுருவாகட்டும் அல்லது பவுல் ஆகட்டும் அல்லது வேறு எந்த அப்போஸ்தலர்களாகட்டும் அத்தனை பேரும் எதை மையப்படுத்தி அவர்கள் பேசினார்கள் என்று பார்க்கும் போது உயிர்த்தெழுதல். ஆனா நம்ம காலத்துல அல்லது கால போக்குல உயிர்த்தெழுதலை பற்றி பேசுவது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அங்கே வந்து சிலுவையை பற்றி மரணத்தை பற்றி கொஞ்சமா பேசி உயிர்த்தெழுதலை பற்றி அதிகமாய் பேசினார்கள். இப்ப என்ன போச்சு அப்படின்னா ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும்தான் எதை பத்தி பேசுவோம், உயிர்த்தெழுதலை பற்றி பேசுவோம், மற்ற எல்லா நாளும் அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி பாடுபொருள் கஷ்டப்பொருள் வேதனைப்பொருள் நீய ரத்தம் சிந்து கூடுமானால். இப்ப எதை ஆயிடுச்சு அப்படின்னா சிலுவையை மரணத்தை பற்றி கொஞ்சமாய் பேசி உயிர்த்தெழுதலை அதிகமாய் பேசினாங்க. இப்ப என்ன ஆச்சு மாடர்ன் டேஸ்ல உயிர்த்தெழுதலை பற்றி கொஞ்சமா பேசி எதை அதிகமாய் நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா சிலுவையை பற்றின உபதேசத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா அதிகமாய் வந்து பேசுகிறோம். ஆனா நீங்க வேதாகமத்திலே சொல்லப்பட்ட வசனங்களின் அடிப்படையிலே அப்போஸ்தலர்கள் செய்த துவக்க கால ஊழியத்தின் அடிப்படையிலே பார்க்கும் போது நீங்க அதிகமாய் நினைவு கூற வேண்டியது எதை பற்றி, அன்னைக்கு நிலைமை எப்படி ஆகி போச்சு தலைகள் ஆகி போச்சு, காரணம் நம்மை வழி நடத்தி வந்த சபைகள் கால போக்குல என்ன ஆகி போச்சு அப்படின்னா சிலுவையை பற்றின உபதேசத்தை அதிகமாய் அவர்கள் சொல்லி உயிர்த்தெழுதலின் உபதேசத்தை என்ன செய்தார்கள் அப்படின்னா குறைத்து போட்டார்கள். ஆனா பவுல் சொல்றாரு இந்த உயிர்த்தெழுதலை பற்றி நான் பேசலன்னா என் பிரசங்கம் உங்களுடைய விசுவாசமும் அது வந்து வீணா இருக்கும். அப்போ உயிர்த்தெழுதல தான் நமக்கான விசுவாசம் என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னா பரிபூரணப்பட வேண்டும் என்பது யாருடைய காரியமாய் இருக்கிறது, பவுலினுடைய காரியமாய் இருக்கிறது. அதே போல அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 1:2 வசனங்களையும் இங்க யார் மேல கோபம் வருது நம்ம ஆட்களுக்கு, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேத பாரகர்கள் ஆசாரியர்கள் ஆலோசனை சங்கத்தார் இவங்களுக்கெல்லாம் யார் மேல கோபம் வருது அப்படின்னா அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா பேதுருவும் யோவானும் அப்படி பயங்கரமா யார பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, இயேசுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க என்ன ஒரு ஆங்கில இதுல எக்ஸ்பிளனேஷன்ல என்ன ரெஃபரன்ஸ் பைபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே வேர் அப்ரோரிங் அப்படின்னு சொல்லி, அதாவது அப்ரோரிங் அப்படின்னா கர்ஜிக்கிறது சிங்கம் போல அங்க என்ன பண்ணாங்களா யோவானும் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்ஜித்து கடுமையான சத்தம் விட்டு உறக்க சத்தம் விட்டு அவர்கள் வந்து என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா பேசுகிறார்கள். 1வது வசனம் போடலாம், அவர்கள் அவர்கள்லாம் யாரு பேதுருவும் யோவானும் ஜனங்களினுடைய பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அப்புறம் அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு அங்க அங்க மெயினா என்ன பேசியிருக்காங்க மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு எதனால கோபம் வருது
எதை பத்தி மரணத்தை பத்தி பேசி இருந்தா அவங்க கோபப்பட்டு இருக்க மாட்டாங்க. அதான் பவுல் சொல்ல மரணத்தை பற்றி பேசி இருந்தால் அங்க என்ன வந்திருக்காரு, கோபம் வந்திருக்காரு. ஆனா அங்க எதை பற்றி அவர்கள் பேசினாங்க, மரணத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணது உண்மை, ஆனா உயிர்த்தெழுதலை போய் பிடிக்கிறாங்க. மரித்தோரிலிருந்து அப்படி உயிர்த்தெழுதல் அங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, சதுசேயரே, பரிசேயரே, ஆசாரியர்களே, வேத பாரகர்களே, ஆலோசனை சங்க தலைவர்களே, ராஜாதி ராஜாக்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, இது வரைக்கும் உங்க மத்தியில மரித்தவன் உயிரோடு எழுந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒருவரும் இல்லையே. அப்போ உங்கள் கண்கள் காண அவர் மரித்தது எப்படியோ உண்மையோ, அதே போல அவர் உயிரோடு எழுந்ததற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம்னு சொன்னாங்க. The living witness. உயிரோடு இருக்கிற நாங்கள் யாரா இருக்கிறோம்? அவர் மறித்தவரில் இருந்து உயிர் தெழுந்ததற்கு என்னவா இருக்கிறோம்? அப்போ மரணத்தை பத்தி ஒருத்தர் வந்தாரியா, அவரு தேவகுமாரன், அவர் தான் மெசியா, ஆனா சிறுவேலை கொண்டு போய் அரைஞ்சிட்டாங்க, அவர் அதோடு அவர் வந்து மறித்து போனார் அப்படின்னு பேசியிருந்தா இவனுக்கு சினம் வந்திருக்காரு. கூட ஒரு பாயிண்ட மெயினா பேசுறாங்க, எது? அவர் மறித்தது உண்மை, அதே போல அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. அப்போ மறித்தோரில் இருந்து உயிர்த்தவரை பிரசங்கிக்கிறது அத்தனை பேருக்கு என்ன வந்தது அப்படின்னா, கோபம் வந்தது அப்படின்னு சொல்லி வேதத்துல நாம வந்து பார்க்கணும், புரியுதா? அப்ப அந்த பேதுருவும் யோவானும் ஒரு சிங்கத்தை போல கர்ஜனை செய்து சத்தம் விட்டு ஜனக்கூட்டத்திற்கு நடுவாக எதை குறித்து பேசினார்கள்? அது தைரியம் அவங்க பேச்சு என்னன்னா, வந்தது மெசியா தாங்க, ஆனா சிலுவையில் அவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. ஆனாலும் நீங்க அவரை என்ன பண்ணுங்க, நம்புங்க, விசுவாசிங்கன்னா யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, நம்பி இருக்க மாட்டார்கள், கரெக்டா? ஆனா இவங்க எதை பத்தி பேசுறாங்க, அப்ப எதை பத்தி பேசினார்கள் அதிகமாய் அப்படின்னா, மரணத்தை விட உயிர்த்தெழுதலை பத்தியா. இப்போ பேதுருவும் யோவானும் சிங்கத்தை போல கர்ஜித்து பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மரித்தவரை பத்தி பேசவில்லை. யாரை பற்றி பேசினார்கள்? உயிரோடு எழுந்தவரை பற்றி பேசு. என்ன வந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப தைரியம் வந்துச்சு, முடிஞ்ச எங்க ஆடை மாதிரி செத்தவன் ஒருத்தனை எந்திரிச்சு வர சொல்லுங்க, சேலஞ்சு பண்றாங்க. எத்தனை பேர் செத்து போனா உங்க இதுல வந்து அப்படியே மறைந்தோரை கரைச்சி குடிச்சவங்க செத்து போனீங்கல்ல, வேத பாறைகள் எத்தனை பேர் செத்து போனீங்க, பரிசெய்து சரிசெய்து எத்தனை பேர் செத்து போனீங்க, எத்தனை ராஜாதி ராஜாக்கள் வந்து செத்து போனீங்க, ஒருத்தன் உயிரோட எந்திரிச்சு வர சொல்லு. ஆனா உயிரோடு எந்திரிச்சது எங்காடு மட்டும் தைரியமா பேசணும். அதனால அதை கேட்கிறவங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கோபம் வருகிறது, ரொம்ப கோபம் வருது. அப்ப எது வந்து இந்த கோபம் இப்படியேதான் இந்த காலப்போக்கில மாறி கடைசியில இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும்தான் நம்மளும் எதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம், உயிர்த்தெழுதலை பத்தி. ஏன்னா அடக்கி 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 அடக்கி. அப்போ நீங்களும் நானுமே கூட ஒரு விதத்துல ஆண்டவருக்கு நம்ம வந்து ஒரு அநீதி செய்து கொண்டிருக்கிறோம். என்ன அநீதி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, சிலுவையை பற்றி பேசுகிற அளவுக்கு எதை குறித்து பேசுவதில்லை, உயிர்த்தெழுதலை குறித்து பேசுவதில்லை. அவர் மறித்தவரா இல்லை, அவர் உயிரோடு எழுந்தவர். அப்போ அந்த உயிர்த்தெழுதலில தான் என்ன இருக்கிறது, நமக்கான வல்லமையும் பலனும். அப்போ வந்து இப்போ அவர் இறந்துட்டாரு அப்படின்ன உடனே இதே பேதுருவும் யோவானும் சீடர்களும் எங்க போய் ஒளிஞ்சிருந்தாங்க, ஒரு அறை வீட்டுக்குள் தங்களை என்ன செய்தார்கள், ஒளித்துக் கொண்டார்கள். எங்க நம்மளையும் பிடிச்சி சிறுவேல அரைஞ்சி கொண்டு போடுவாங்களோ, பயம் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இவர்களுக்கு எதை கொண்டு வந்தது, பயத்தை கொண்டு வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இவர்களுக்கு எதை கொண்டு வந்தது, தைரியத்தையும் வல்லமையும் பலனையும் கொண்டு வந்தது. அப்ப இன்றைக்கு நீங்கள நானும் ஒரு தைரியமான ஒரு வல்லமையான ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, அது எதனால் மாத்திரமே சாத்திரம் அப்படின்னா, நான் ஆராதனை செய்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்ததற்கு நாங்கள் யாராய் இருக்கிறோம், சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சீடர்கள் ஆரம்பித்த அந்த ஊழியத்தினுடைய அந்த வேகம் இன்னைக்கு நமக்குள்ளேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடந்து வரணும். அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம், அப்போஸ்தலர் 4:33 வசனம். அவர்கள் எல்லோரும் மேலும் என்ன உண்டாயிருந்தது, பூரண கிருபை. இப்ப உங்களுக்கு பூரண கிருபை வேணுமா வேண்டாமா?
இல்ல அறமுறை கிருபை போதுமா? உங்களுக்கு எது வேணும்? பூரண கிருபை வேணும்னா எதை பத்தி பேசணுமா? உயிர்த்தெழுதலை குறித்து. அப்ப கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய், அப்ப அப்போஸ்தலர்கள் அதிகமாய் மிகுந்த பலமாய் வல்லமையோடு சத்துவத்தோடு அவர்கள் பயமின்றி எதை குறித்து அதிகமாய் பேசினார்கள்? இயேசு மாத்திரம் உயிர்த்தெழாமல் இருந்திருப்பாரு என்றால் இவனுக்கு அந்த அறை வீட்டை விட்டு வெளியவே வந்திருக்க மாட்டான். 12 டிக்கெட்டும் அந்த வீட்டை விட்டு என்ன பண்ணுங்க, டெய்லி சகோதரிகள் மட்டும் போய் கதவை தட்டி என்ன லேசா திறந்து வைப்பாங்க, சாப்பாடு பிளேட்டை அப்படி உள்ள சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. 12 பேரும் உள்ள உட்காந்து நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? வெளியில வரக்கூடிய தைரியம். அந்த பலன் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் நம்பினபடினாலே. அப்போ பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆதி திருச்சபை உயிர்த்தெழுதலை மையப்படுத்தி பேசினது, இன்னைக்கு இருக்கிற திருச்சபை சிலுவையை மையப்படுத்தி இல்லையா? வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படி கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு அவ்வளவு இயேசுவுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா உறுதுறாங்க. இயேசுக்காக அவ்வளவு துக்கப்படுறாங்க. ஏன்னா இயேசு செத்து போயிட்டாரு. வருஷம் நினைவு நாள் கொண்டாடுகிற மாதிரி குட் ஃப்ரைடே ஆகி போச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமை அந்த சர்ச்சில் இருந்து அந்த சிலுவை யாத்திரை எல்லாம் முடிஞ்சு அங்க ஒரு மாசம் எல்லாம் வச்சு அட்டன் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி, ஒரு வழியா குட் ஃப்ரைடே முடிஞ்சது. சனிக்கிழமை ஒரு முழு அமைதியோடு நம்ம இருக்கணும். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை என்னங்க பண்ணலாம், எப்ப டிஸ்கஸ் பண்ணாங்க? வெள்ளிக்கிழமை ஏங்க கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க? இன்னும் அது துக்க நாடு இல்லையா? இன்னைக்கு நாங்க பிளாக் தான் நாங்க வந்து போடணும். ஓகே, அப்போ வருஷம் அதை வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த தேவனை நீங்க நம்புவது உண்மை என்றால் மரித்ததை நம்ம என்ன பண்ண வேண்டாம். அதுதான் அவங்க ஆதி காலத்துல அதை தான் அவங்க மையப்படுத்தியிருக்காங்க. மரணம் நகழ்ந்தது உண்மை, ஆனால் மரணத்தை ஜெயித்தது உண்மை. இப்ப எது வேணும் உங்களுக்கு? ப்ராசஸா? சிலுவை என்பது என்ன? அது ப்ராசஸ். ரிசல்ட் என்னது? உயிர்த்தெழுந்தது. அப்ப எது முக்கியம்? ரிசல்ட்டா எது முக்கியம்? இவன் எப்படி படிச்சா என்ன மாதிரி எக்ஸாம் எழுதுனா அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. பாஸா ஃபெயிலா, ரிசல்ட் தான் முக்கியம். ஒரு வருஷம் இவன் என்னத்தை படிச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ரிசல்ட் வந்திருக்கு, பாஸா ஃபெயிலா. அப்ப படிப்பது ப்ராசஸ், ரிசல்ட் என்ன? பாஸா ஃபெயிலா. அதே போல சிலுவை மரணம் என்பது ப்ராசஸ். அவர் அதனோட கடந்து போனது உண்மை, பட் என்ன ரிசல்ட்? உயிரோடு அவர் எழுந்தது. அந்த உயிரோடு அவர் எழுந்தது என்றால் இன்னைக்கு நமக்கு பிரயோஜனம். மீண்டும் வாசிப்போம். பூரண கிருபை உண்டாயிருந்தது. உயிர்த்தெழுதலின் வல்லமையே நீங்க வந்து பேசிக்கிட்டே இருங்க. உங்க வேலையும் என்ன வரும் அப்படின்னா, ஒரு பூரண ஒரு கிருபை உங்கள் மேல் உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர் 17:18 வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:18 சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன்
அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். ஏன் அப்படின்னா உயிர் தெழுந்தாரு செத்தாரு உயிர். அப்ப இது ஏதோ ஒரு அந்நிய தேவதை போல் தேவதை வேணா என்ன ஆயிருக்கலாம் செத்து ஒருவேளை உயிர் தெழுந்திருக்கலாம் அப்படின்னா இது ஏதோ ஒரு அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். காரணம் என்ன? அவன் இயேசுவையும் அதோடு நின்று இருந்தா பரவாயில்ல. இயேசு வந்து இங்க பெத்லகேமில பிறந்தாரு அதுல இருந்து கல்வாரியில சிலுவையில மரித்தாரு அது வரைக்கும் பேசி இருந்தா பரவாயில்ல. அப்ப இயேசுவையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க இருந்து பேசியிருக்காங்க? பெத்லகேமில இருந்து கல்வாரி வரைக்கும் பேசியிருக்காங்க இயேசுவையும் உயிர் தெழுதலையும். அதுக்கப்புறம் எதை பேசியிருக்கிறாங்க? உயிர் தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படினாங்க அப்படி சொன்னாங்க. காரணம் என்ன? அப்படி ஒரு உயிர் தெழுதலை அதற்கு முன்பதாக யாரும் கேட்டது இல்லை, யாரும் கண்ணால் பார்த்ததில்லை, அதை யாரும் சாட்சியப்படுத்தினதும் இல்லை. ஆனா இன்னைக்கு இவங்க அப்போஸ்தலர்கள் வந்து சாட்சியப்படுத்துகிறார்கள். ஏன்னா அந்த ஊருக்காரங்க அத்தனை பேருக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாரும் அந்த இயேசு பின்னாடியே இவங்க 3.5 வருடம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தானே போனாங்க. நம்ம கிராமத்துக்கு முன்னாடி நம்ம பட்டணத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ஒரு காலத்துல நடந்து போனவர்கள் தானே. அப்போ இவர்கள் சொல்லுவதை அவர்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா மறுக்க முடியல. காரணம் என்னன்னா இவர்கள் அத்தனை பேரும் இயேசுவோடு இருந்ததை அவர்கள் கண்டிருந்தார்கள். அப்ப இயேசுவோடு இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் மரித்தது உண்மை, அதே போல அவர் உயிரோடு எழுந்தது உண்மை. ஆனா அந்த ஊருக்காரங்களுக்கு நம்பிக்கை வரல. ஏதோ ஒரு தேவதையை குறிச்சு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லேலூயா. புரியுதா? அப்போ நீங்க வீட்டுல போய் கூட இன்னைக்கு ஒன்று நீங்கள் தியானிக்க வேண்டிய வேத பகுதி நற்செய்தி நூலில் இருந்து அல்ல, நீங்கள் தியானிக்க வேண்டிய வேத பகுதி இன்றைக்கு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுமையாக நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின பவுலினுடைய பிரசங்கத்தை நீங்க அங்க வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நியாயமா பார்த்தா எல்லா பிரதான திருச்சபைகளிலும் எதை பத்தி பேசி இருப்பார்கள்? காலையில 5 மணிக்கெல்லாம் கல்லறைக்கு நம்ம சகோதரிகள் ஓடினதை பேசியிருப்பாங்க இல்லையா? அங்க கல்லறை திறந்து கிடந்ததை பற்றி பேசி இருப்பாங்க. அங்க ஒருத்தர் தோட்டக்காரர் மாதிரி நின்னாராம் அவர்கிட்ட போய் கேட்டாங்களா அதை பற்றி பேசி இருப்பார்கள். அப்புறம் ஓடி வந்து சீடர்கள் இடத்துல சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் இந்த பலவான்கள் ஓடி வர்றாங்க. முதல்ல போனது யாரு? லேடிஸ் தான் போனாங்க இல்லையா? இத பத்தி எல்லாம் பேசு. இந்த லேடிஸ் போய் சொல்றாங்க ஆண்டவர் உயிரோடு எழுதல. அதுக்கப்புறம் பேரு அடிக்க பிடிச்சவர் அப்படியே குதிங்கால் உடனே அடிக்கிற அளவுக்கு ஓடி வர்றாரு. அவர் வேகம் ஓடி வந்த பார்த்தா கல்லறை அப்படின்னு திறந்த கணக்கு ஒண்ணுமே இல்லை. உடனே திரும்பி போறாரு அவர் போய் சொல்றாரு. அப்புறம் ஆண்டவர் வந்து சகோதரிகிட்ட சொல்றாரு அவங்கள அங்க எங்க வர சொல்லு கவிதையாவுக்கு வர சொல்ல அங்க நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு. அங்க அவர் போனாரு பசியா இருக்குன்னு சொன்னாரு. ரெண்டு மீனை பிடிச்சு கொண்டு வந்தாங்க உடனே அதை வந்து அவரு சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எம்மாவுக்கு கிளம்பி போனாரு. வழியில சீடர்கள் வந்து கேட்டாங்க நீ யார் அப்படின்னு வந்து மாறுகள்னு சொன்ன. இப்படியே இந்த கதையெல்லாம் வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே கரெக்டா? ஆனா இன்னைக்கு நம்ம உண்மையிலே எனக்கு ஆவியானவர் என்ன உள்ளத்துல பேசின காரியம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை போல உயிர் தெழுந்த தேவனை குறித்து பேச வேற எந்த போல் வேதாகமத்திலே இந்த பகுதியை போல சிறப்பான பகுதி வேற எதுவும் இல்லை அப்படின்னு தான் நாங்க வந்து சொல்லுவோம். புரியுதா? சொன்னேன் வேதத்தின்படி அது என்ன பொருளாகிறது அப்படின்னா பெத்லகேமில இருந்து அவர் எப்படி பிறந்தார் என்பதில் இருந்து அவர் எப்படி மரித்தார் என்பது வரைக்கும் அதுதான் இயேசுவை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் இத தனியா பேசலாம். புரியுதா? இத தனியா பேசுறாங்க. உயிர் தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 1:4 ரோமர் 1:4 சரி
சுதம் என்று தேவனுடைய சுதம் என்று சுதம் அப்படின்னா குமாரன் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும், அதெல்லாம் உங்க செக்ஷன் கிடையாது, சிஎஸ்ஐ கிடையாது. அதெல்லாம் அவர் வந்து பலமாய் நிரூபிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு தேவனா ஏன் இருக்கிறார் அப்படின்னா, அங்க முக்கியமான பாயிண்ட் அது மரித்ததல்ல, மரித்தோரிலிருந்து உயிர்ந்தெழுந்தது. அப்ப மரித்தோரிலிருந்து உயிர்ந்தெழுந்ததினாலே பலமாய் தைரியமாய் இதுதான் உண்மை என்று அவர்கள் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா அதை நிரூபித்தார்கள் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இயேசுவை பற்றி எங்கெல்லாம் பேசினார்களோ, இயேசுவை பற்றி எங்கெல்லாம் பேசினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், பிறப்பிலிருந்து மரணம் மட்டும், அதுதான் இயேசுவை பற்றி பேசுவது. அதுல ஒரு சம்பவமாய் உயிர்த்தெழுதலை சேர்க்கலாம். இயேசுவை பற்றியும் பேசினார்கள், உயிர்த்தெழுதலை பற்றி. அப்ப உயிர்த்தெழுதல் அப்படிங்கறத தனியா அதை கொண்டு வந்து பேசினார். அப்ப இயேசுவை அப்படியே ஒரு மனுஷ குமாரனாய் மரணம் மட்டும் சொல்லி உயிர்த்தெழுதல் வரும்போது மாத்திரம் அங்கே அவரை தேவகுமாரன் என்று சொன்னார். இயேசுவை பற்றி பேசுதல் அப்படின்னா மனுஷ குமாரனை பற்றி பேசுதல் என்று அர்த்தம். உயிர்த்தெழுதலை பற்றி பேசுதல் என்றால் அவர் யாராகவும் இருந்தார், மனுஷகுமாரனாகவும் இருந்தார், அதே நேரத்தில் அவர் தேவகுமாரனாகவும் இருந்தார் என்பதை பற்றி பேசினார்கள். அப்ப ரெண்டையும் என்ன பண்ணினார்கள், மிக்ஸ் பண்ணி பேசுற மனுஷகுமாரனை பற்றியும் பெத்தலகேமிலிருந்து கல்வாரி வரை பேசினார்கள். உயிர்ந்தெழுந்ததினாலே அவர் யாராய் மாறினார், தேவகுமாரன் என்பதினாலே அதை பற்றியும் அவர்கள் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா பேசினார்கள். இப்போ எதை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமாய் அது என்ன பண்ற, பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனமாய் இருக்க, மரித்தது மரித்ததே அதோடு இருந்திருந்தால் மனுஷகுமாரன், ஒருவேளை ஆண்டவரே மனிதனாக என்ன பண்ணிருக்கலாம், பிறந்து வந்திருக்கலாம், ஆனால் மனுஷனுமான், ஆனா உயிர் தெழுந்ததினாலே அவர் தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனா தேவனா அப்படின்னா மனுஷனும் அவர்தான், தேவனும் அவர். அல்லேலூயா. அப்ப மனுஷன் என்பதற்கு என்ன அடையாளம், பிறந்ததில் இருந்து மரணம் மட்டும். தேவகுமாரன் என்பதற்கு என்ன அடையாளம், அதுதான் பலமாய் ரூபிக்கப்பட்ட அந்த உயிர்த்தெழுந்த ஒரு காரியம். அப்ப துவக்க கால திருச்சபைகள் எதை அதிகமாய் மையப்படுத்தினார்கள், உயிர்த்தெழுதலை. வர 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 நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே மாத்தி அந்த மரணம் மரணம் மரணம். அப்ப உயிர்த்தெழுதலை நான் பிரசங்கிக்கவில்லை என்றால் என் பிரசங்கம் விருதம், உங்க விசுவாசம் விருதம். உயிர்த்தெழுதலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னமும் நீங்க எதுலதான் இருப்பீங்க, பாவத்திலே தான் நீங்கள் இருப்பீர்கள். ஓகே. அப்போ பாவ மன்னிப்பு சிலுவையில் துவங்கினது, உயிர்த்தெழுந்ததினாலே அது பூரணப்பட்டது. அவர் மாத்திரம் உயிர்த்தெழாமல் வந்திருப்பாரு என்றால் நமது பாவங்கள் சிலுவையில் மன்னிக்கப்பட்டது என்பது காலப்போக்கில் இன்னரேனா இருக்கும், சுத்தமா அது வந்து மறைந்து போயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:24 ராஜ்யத்தை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒப்பு கொடுப்பார். அடுத்த வசனம், எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரை அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அடுத்த வசனம், பலிகரிக்கப்படும் சத்துரு மரணம். அப்புறம் சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஓகே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்களுக்கு அநேக சத்துருக்கள் இருக்கலாம், ஆனா அந்த சத்துருக்களிலேயே ஒரு பிரதான சத்துரு யாரு அப்படின்னா மரணம். புரியுதா, அந்த மரணத்தை இல்லையா. அப்ப மனிதர்களுக்கு எது சத்துருவோ பாவத்தின் சம்பளம் மரணம். மனிதர்கள் எதில் இருக்கிறார்கள், பாவத்தில் இருக்கிறார்கள். அப்ப அது அதனுடைய ரிசல்ட் என்ன, மரணம்.
இப்ப அதே மரணத்திற்குள் அவரும் கடந்து போய் அந்த மரணமும் எனக்கு கீழாக இருக்கிறது என்பதனால இந்த மரணத்தை அவர் என்ன பண்ணி ஆகணும், ஜெயிச்சே ஆகணும் இல்லையா? அப்போ ஏன் மரணத்தோடு நாம வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதை நம்ம வந்து நிறுத்த முடியாது அப்படின்னா, அவருக்கு மரணத்தை கொண்டு வந்தது எது? என்னுடைய பாவம். என் பாவம் தான் இயேசுவை சிலுவையில் கொண்டு போய் நிறுத்தினது. ஆனா ஒரு மரணம் அவர் என்ன பண்ண முடியாது, கட்டப்பட்டிருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அதனால அவர் வந்து என்ன ஆக வேண்டியது இருந்தது, உயிர்த்தட வேண்டியது அவசியமாய் இருந்தது. அப்ப அவர் வந்து மறித்தார் உண்மை. அந்த மரணம் எதனால் வந்தது, யாரால் வந்தது, அது என்னால் வந்தது? மனிதர்கள் செய்த பாவங்கள் அவருக்கு மரணத்தை வரவழைத்தாலும் அந்த மரணம் கூட ஒரு சத்துரு மனிதர்களுக்கு, அது அவருக்கும் சத்துரு. அதான் அவர் சொல்றாரு, ஒரு கடைசி சத்துரு யாரு அப்படின்னா மரணம். அந்த மரணத்தையும் அவர் என்ன செய்ய வேண்டியது இருந்தது அப்படின்னா, ஜெயிக்க வேண்டியது இருந்தது. அப்போ மரணம் வந்தாலும் மீண்டும் ஒரு உயிர் தழுகிற நம்பிக்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு நமக்கு என்ன செய்திருக்கிறது அப்படின்னா, அதை நிலைப்பட்டிருக்கிறது. கடைசியா ஒரு வசனம் வாசிப்போம், 1 Corinthians 15:22-23 வாசிப்போம். பின்பற்ற வேண்டும். ஓகே, எழுந்து நிற்போம்.